Hi friends, welcome to Mauni Senior Updates. In this video, Mahanadi Patri Pakalam, Adakumari, Namada, Fabric Tana, Vijay Vandi present our post on a port in the render photos in the shared printing. Render photo may rumble and super bar in the chest or bring a pathet drinking. So in the photo, Martha or a photo, the shared printing there, Yena Solinara Bin Patina. Every day we stray further, Abinamari Solinanga, stray now, Baditabrigram of Dinamari, over an alum. மேலும் வலி தவறிகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயம் அதை பார்க்கும்போது ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் இதுக்கு ப்ரொமோவில் பார்த்த கண்டென்ட் தான் எனக்கு வந்துருந்துச்சு எபிசோடில் ஸ்டார்டிங்கில் விஜய் காவேரி பற்றி. ஸோ காவேரி வந்து காவேரி பாட்டு பாடுறதுக்காக தூங்க வைக்கிறாங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு போட்டாங்க இல்லையா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் தலையை வந்து கோதி விட்டுருக்கலாம், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது பண்ணியதாக இன்னும் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். பட் எனவே ரொம்ப நேரம் படுத்துகிறோமே கை வலிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி, ஸோ இவனை விட்டு போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அவங்க போக மாட்டாங்க அதையும் யோசிச்சு பார்க்குறாங்க, விஜய் சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பயம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அவங்க அப்படி அவங்களுக்கு ஃபீல் பண்ணி செம்மையாக அழுகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம குமரன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அப்படி ஒரு கோவத்தில் வந்து வேலைக்கு நான் வரல, வேலை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் இன்றைக்கி காலைல வேக வேகமாக அவர் தூங்கிட்டு இருக்கிற சமயம் திட்டுவார், கால் பண்ணி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் எதுவும் கிடைக்காதனால திருப்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏன் கங்கா அந்த மாதிரி பண்ணுறாங்க புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ போங்கங்கிறாங்க, சம்டைம்ஸ் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த ஒரு வழியே பேச வேண்டியது, மாற்றி மாற்றி பேசுறதுதான் வந்து ரொம்ப ஏன் கொண்டு போகிறாங்க அவங்களோட ட்ராக்கில் நமக்கு தெரியல. ஸோ எனிவேஸ் அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் தான் வேலைக்கு போவாங்க நினைக்கிறேன். அந்த ஆக்டிங் வேலைக்கு இப்படி சமாளித்து தான் போகணும், இல்லைனா நம்ம சமாளிக்கணும். காவிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் நவீனோட அம்மா வந்து யமுனாவை ரொம்ப வந்து டார்ச்சல் பண்ணுறாங்க. சிவனால் வந்து தூங்குறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. இது உங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்கியா, விளக்கேற்றலாம் சொல்லி கொடுத்தவங்களை உனக்கு வந்து துசிக்கிறந்திக்கன்னு சொல்லி தரலையா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பட் இதில் யமுனா வந்து அவங்க எங்கே இருக்குங்கிறதே மறந்துட்டு நர்மதா கிட்ட சண்டை போகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்க சின்ன பொண்ணு தான் இல்லையா. ஸோ போக போக வந்து அவங்க எல்லாமே மாற்றிப்பாங்க. பட் இதெல்லாம் அவங்களே தேடிக்கிட்ட வாழ்க்கை, அவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். அது நம்ம விஜய் அழகாக சொல்லியிருப்பார், அந்த இடத்துல எடுத்து காட்டியிருப்பார். ஸோ ஃபைனலாக நம்ம காவிரி நானும் விஜய் சாரி யமுனாவை பார்க்க வரேன்னு சொல்லும்போது, இல்லை நான் குமரனும் நானும் மட்டும் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கங்கா சொல்லுவாங்க. நீ போகிறதா இருந்தால் விஜய் கூட்டி ரெண்டு நாள் போக அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போக மாட்டேன், ஏன் காவேரி போய் அசிங்கப்பட நிற்கிறீங்க, அங்கே தான் அவங்க அம்மா உங்களை சமையல் அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்புறம் எதுக்கு போய்கிட்டு அப்படிங்கிற நம்ம மனசாட்சிலாம் சொல்லுது, பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னவே இன்னைக்கு ஓரளவு எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ விஜய் காவேரி ட்ராக் கொஞ்சமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எபிசோட் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் என்னவாக இருக்குங்கிறது உங்களுக்கு எதுவும் கெஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்டேட் கிடச்சாலும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.